நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே கொடுத்த இந்த பயிற்சிகள்லாம் இருக்குல்லங்க, இந்த உட்காந்து தூங்குறது, அப்புறம் காலையில் எழுந்திரிச்சோன்னா கண்ணை திறந்துட்டு இந்த மூச்சை கவனிக்கிறது, அப்புறம் இந்த நெஞ்சில் கை வச்சு இந்த மன்னிப்பு கேட்குறது, இதெல்லாம் பண்ணியிருக்கோம்லங்க. இந்த டெக்னிக்லாம் சொல்லியிருக்கு. அப்புறம் பிருந்தா மேம் ஒரு டெக்னிக் சொல்லியிருக்காங்க, இந்த பேப்பரில் எழுதி ஏறிக்கிறது. சில நேயர்கள் எங்களுக்கு கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, நிறையா கணவன் மனைவிகள் கூப்பிட்டு பேசியிருக்காங்க, நிறையா பேர்த்துக்கு இது சக்ஸஸ் ஆகிருக்கு, சில பேருக்கு இது ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலை. அவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்டிருக்காங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த விஷயத்தை நாங்கள் வீடியோவாக கொடுக்கறதுக்கு முன்னாடி யூடியூப்லேருந்து ஏகப்பட்ட கால்ஸ் வரும், அப்புறம் நாங்கள் இருக்கிற வகுப்புகள்லாம் இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா? அப்போ நிறைய பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, அவங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து இதெல்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, எப்படி எல்லாம் பிரச்சனைகள் வருது, அது எப்படி வெளியே போகுது, எப்படி இன்னொருத்தர் போய் ஸ்பாயில் பண்ணுது, எப்படி வெளியில் இருக்க விஷயங்களும் உங்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, இதெல்லாம் பார்த்து சயின்டிஃபிக்கான எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு இந்த விஷயம் பண்ணும் போது டப்புன்னு மாறிடுறாங்க, ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் உடனே நடக்குது. இப்போ நான் டைரெக்டாக உங்களுக்கு அந்த வீடியோ கொடுத்தனால என்ன ஆகுது, நீங்கள் டைரெக்டாக அந்த லெவலில் பண்ணும் போது சில டைம் உணர்ந்து பண்ணுறவங்களுக்கு வந்து மாற்றங்கள் இருக்குது, இந்த உணராமல் பண்ணுறவங்களுக்கு மாற்றங்கள் இல்லை. இப்போ அவங்களுக்காக தான் நான் இதை சொல்ல போகிறேன் நான், ஓகேங்களா? ஏன் மாற்றங்கள் இல்லைன்னா, இப்போது இந்த மாதிரி நிறையா பயிற்சிகள் நிறையா பேர் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க, ஓகேங்களா? அதெல்லாம் நீங்கள் பார்த்து 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 என்ன ஆயிடுச்சுன்னா, அறிவு பூர்வமாக இதை வாங்கி உள்ளே வச்சுக்கிறோமே தவிர உணர்வு பூர்வமாக நம்ம பண்ணுறதில்ல. அப்படியே பண்ணாலும் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நிறைய பேருக்கு ஒரு தடவை பண்ணுவேன், ரெண்டு தடவை பண்ணுவேன், வரலையா, அப்போ இது ஒர்க் அவுட் ஆகாது. நெக்ஸ்ட், எனக்கு சிலர் ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க, சார் நான் இதை பண்ணிட்டேன், எனக்கு வரல, வேறு ஏதாவது இருக்குங்களா? அப்போ உங்களுக்கு எதுவுமே வராது, புரிஞ்சுதுங்களா? எத்தனை பேர் இதை சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்காங்க, எத்தனை பேர் அவங்க லைஃபே டெடிகேட் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்துட்டு பல பேருக்கு சொல்லி அந்த எக்ஸ்பீரியன்ஸையும் பார்த்து இந்த டெக்னிக்ஸை உங்களுக்கு ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்குறோம். அதை நீங்கள் ஒரு தடவை பண்ணால் கிடச்சிரும்னா, இந்த உலகத்தில் எல்லாருமே ஞானியாக இருப்பாங்களே. இந்த உலகத்தில் எத்தனை மகான்கள், எத்தனை பேர் எவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்க, பகவத்கீதையில் இல்லாத விஷயமா, குரானில் இல்லாத விஷயமா, பைபிளில் இல்லாத விஷயமா, இதெல்லாம் ஒரு தடவை கேட்டால் எல்லாம் புரிஞ்சிடணும்னா, அந்த உலகத்தில் எல்லாருமே ஜீசஸாக இருப்பாங்க, எல்லாருமே முகமது நபியாக இருப்பாங்க, எல்லாருமே ஒவ்வொரு ஞானிகளாக இருப்பாங்க, புரிஞ்சுதுங்களா? திரும்ப திரும்ப நீங்கள் செய்யணும், செஞ்சால் தான் அது கிடைக்கும். எங்களுக்கெல்லாம் இது ஒரே தடவை கிடைச்ச விஷயம் இல்லை, புரிஞ்சுங்களா? பல தடவை கிடைச்ச அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம், ஓகே? நீங்கள் இதை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா, ஏற்கனவே எதெல்லாம் செஞ்சு அந்த கர்மா உருவாச்சோ, இந்த கஷ்டங்கள் உருவாச்சோ, அந்த விஷயத்தை நீங்கள் கட் பண்ணணும். கட் பண்ணால் தான் அடுத்தது இங்கே நீங்கள் சுத்தம் பண்ண முடியும், புரிஞ்சுதுங்களா? இப்போது வீடு ஃபுல்லாக பழைய பொருளாக இருக்குது, அந்த பழைய பொருளுக்கு மத்தியில் ஒரு புது பொருள் வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க. இப்போ நீங்கள் அந்த வீட்டை பார்க்குறீங்க, வீட்டுக்குள்ளே பார்க்கும்போது அந்த புதுசு வந்த ஒரு நிறைவு இருக்குமா, திருப்தி இருக்குமா உங்களுக்கு? கண்டிப்பாக இருக்காது. அதுக்கு அந்த பழைய பொருள்லாம் கழிச்சிட்டு இப்போ புதுசு பொருள் வச்சிங்கன்னா ஒரு திருப்தி இருக்கும்ல. ஸோ உங்களுக்குள்ள இருக்க கழிவெல்லாம் நீங்கள் தூக்கணும். இந்த கழிவை எப்படியெல்லாம் உள்ளே வருதோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கட் பண்ணணும். நான் மேக்ஸிமம் எல்லாத்துக்கிட்டையும் நான் கேட்டுக்குவேன், நான் அதுதான் உங்கள்கிட்டையும் கேட்டுக்கிறேன். நீங்கள் தயவு செய்து, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நான், டிவி சீரியல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லி, சாரி அதுக்கு ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நான். டிவி சீரியல் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்கும், என்னடா இது பார்க்க வேண்டாங்கிறாரு இப்போ பாருங்க சொல்கிறாங்கன்னா. எந்த மாதிரி டிவி சீரியல் நீங்கள் பார்க்கலான்னா, எந்த சீரியலில் வாழ்க்கையோட முன்னேற்றத்தை பற்றி காட்டுறாங்களோ, பாசிட்டிவான வார்த்தைகளை பேசுகிறாங்களோ, குடும்ப ஒற்றுமைன்னா என்னங்கிறத சொல்கிறாங்களோ, ஒரு நல்ல மாரலை சொல்கிறாங்களோ, அந்த மாதிரி சீரியலை நீங்கள் பார்க்கலாம், புரிஞ்சுதுங்களா? இன்னையிலேருந்து நீங்கள் டிவி சீரியல் பாருங்கள், அந்த மாதிரி சீரியலை மட்டும் பாருங்கள், புரிஞ்சுதுங்களா? அந்த மாதிரி சீரியல் இல்லைன்னா நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க. என்கிட்ட ஒரு நேயர் கேட்டார், சார் இப்போ டிவி சீரியல் இதெல்லாம் பார்க்காதீங்கிறாங்க, இப்போ யாருமே டிவி சீரியல் பார்க்கலன்னு அவங்களுக்கு எப்படி வியாபாரம் கெடும்ல, அப்போ அவங்க நம்மளை திட்டுவாங்களா, கருமா சேரும்லன்னு? அப்படி கிடையாதுங்க, அது அவங்களோட பிஸ்னஸ் வந்து அவங்க இந்த மாதிரி சீரியல் மக்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை எடுத்து அவங்க கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. உங்களுக்கு இது பிடிக்கலன்னா உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை எடுப்பாங்க, அவங்க எடுக்கிறத நிறுத்த மாட்டாங்க, புரிஞ்சுதுங்களா? ஸோ அவங்க கொடுக்குறத வாங்குறக்கு ஆளுங்க இருக்கிறனால தான் அவங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க. நான் கொடுக்குற இந்த ப்ராடக்டை வாங்குறக்கு ஆளே இல்லைன்னா நீங்கள் எதை வாங்குவீங்களோ அந்த ப்ராடக்ட்டை உருவாக்கி தர போகிறாங்க. அவங்கள தப்பு சொல்லவே முடியாது, தப்பெல்லாம் உங்ககிட்ட தான் இருக்குது, புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்து பார்த்து மைண்டில் போட்டு வச்சு போட்டு வச்சு கழிவானதே இருக்கும் போது உங்களுக்குள்ளே எப்படி நல்லது நடக்கும்?
சேத்துலேயே வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பெல்லாம் சேராகதான் செய்யும். அப்புறம் சேராயிடுச்சே சேராயிடுச்சேன்னு வருத்தப்பட்டா, கழிவு நீர்லேயே வேலை செய்கிறவங்களுக்கு உடம்பெல்லாம் கழிவு நீர் இருக்கும். அப்போ கழிவு நீராக இருக்கேன்னு நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா, புரிஞ்சுங்களா? இப்போ வருத்தப்படுறது ஏதாவது நியாயம் இருக்கா? ஸோ அதனால் நீங்கள் நல்ல விஷயத்தில் வேலை செஞ்சீங்கன்னா நல்லதே நடக்கும். உங்களுக்கு நல்லதை கேளுங்க, நல்லதை பாருங்கள், நல்லதை பேசுங்க. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணும் போது நான் எல்லாத்துக்கிட்டையும் அதான் சொல்லுவேன், இந்த நீங்கள் டிவி நியூஸ் பார்க்காதீங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க, டிவி சீரியல் பார்க்காதீங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதில் இருக்க தப்பான விஷயங்கள் ஆல்ரெடி உங்கள்கிட்ட தப்பு இருக்கும் போது, கவலை இருக்கும் போது சீக்கிரமாக உள்ளே போய் உட்காந்துக்கும். புரிஞ்சுதுங்களா? எப்போ நீங்கள் முழுசாக பாசிட்டிவ் ஆகுறீங்களோ அப்போ இது எல்லாமே பார்க்கலாம், எதுவுமே உங்களுக்கு உள்ளே போகாது. அதுக்கு கொஞ்சம் நாள் டைம் எடுக்கும். அது அப்போ நீங்கள் எதை வேணாலும் பார்க்கலாம். புரிஞ்சுதுங்களா? ஸோ அதனால் நீங்கள் இந்த விஷயத்தெல்லாம் கட் பண்ணிவிட்டு இதை பண்ணினீங்கன்னா இது அற்புதமான மாற்றங்களை தரும். பாருங்கள், அந்த நெஞ்சில் கை வச்சு பண்ணுறது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி பண்ண தப்பான செயல்களை அதை கழிக்கிறக்காக தான், அதுக்கு மன்னிப்பு கேட்டு கழிக்கிறீங்க, அது கழிஞ்சிடும். கர்மா மேலே நம்பிக்கை இருக்கவங்க கர்மான்னு சொல்லியே பண்ணுங்கள், நம்பிக்கை இல்லாதவங்க நான் செஞ்ச ஏதோ ஒரு தவறுக்கு மன்னிப்பு கேட்குறேன். நீங்கள் மன்னிப்பு கேட்கும் போது உங்களுக்குள்ளே இருக்க ஈகோ உடஞ்சிரும். ஈகோ சுக்குநூறாக உடஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மற்றவங்கள மன்னிக்கும் போது உங்களுக்குள்ள கருண குணம் பெருக்கெடுத்து ஓடுது. அப்போ கருண குணம் பெருக்கெடுத்துருச்சுனாலே யார் உங்கள் கூட தொடர்பில் இருப்பா? புரிஞ்சுதுங்களா? அவங்களோட தொடர்பு கிடைச்சிருச்சுன்னா நீங்கள் எப்படி ஆயிடுவீங்க? சிலருக்கு ஏன் இது நடக்கலைன்னா பார்த்தீங்கன்னா, இதை ஒரு அறிவுபூர்வமாக எடுத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கறது, மன்னிக்கிறது, நன்றி உணர்வு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் திரும்பி அவங்க சண்டை போடுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்க. அப்போது கருணகுணம் வளர்ந்தது பிரயோஜனமே இல்லையே. அந்த கருணகுணம் வளர்ந்ததை நீங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும்ல. ஏற்கனவே பாருங்கள், இதெல்லாம் செஞ்சு தான் அந்த கருமா உருவாயிருக்கு. அதுக்கு உட்கார்ந்து மன்னிப்பு கேட்டீங்க, மன்னிப்பு கேட்டு முடிச்சுட்டு திரும்பியும் போய் அந்த கருமா எப்படி உருவாச்சோ அதே காரியத்தை செய்யும் போது செஞ்சுட்டு வந்து திரும்ப மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த மன்னிப்பு கேட்குற இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா மனம் உருகி தான் பண்ணுறீங்க. நான் போ எப்போ போ இப்படிலாம் கொடுமையெல்லாம் பண்ணியிருக்கேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டீங்க, உடஞ்சிருச்சு, மன்னிப்பும் கிடச்சிருச்சு. அடுத்து கருணகுணத்தை நீங்கள் வாழ்க்கையிலே அப்ளை பண்ணணும். இன்னொருத்தர் வந்து திரும்ப உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்கன்னா, நான் உருவாக்குனனால தான் அவன் இந்த மாதிரி வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கிற அந்த இடத்துல உங்களுக்கு புரிதல் வரணும். புரிதல் வந்துட்டு அமைதியாக இருந்துட்டிங்கன்னா அந்த கர்மா தொடராது, கட்டாயிரும். இல்லை அந்த இடத்துல பேசுனீங்கன்னா திறமையும் கருமா உருவாகிட்டே இருக்கும். இதனால தான் நிறைய பேருக்கு நடக்கலை, சில பேருக்கு நடக்கலை. பல பேர் இதை புரிஞ்சுட்டு பண்ணுறனால அவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் தெரிஞ்சுது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி நீங்கள் உருவாக்குனதை கழிக்கிறது. அடுத்தது இந்த நைட்டு தூங்குமோ உட்காந்து தூங்குறத சொன்னலைங்க, அதை பண்ணும் போது ஃப்யூச்சரில் நீங்கள் உருவாக்குற கருமாவிலேருந்து கட்டாகிறக்கு தான் அது. புரிஞ்சுதுங்களா? அது உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் கொண்டு வந்து வைக்கும். மைண்ட் எப்போவுமே ப்ரெசண்ட்டில் இருக்கும், அது ஃபோக்கஸ்டும் பயங்கரமாக கிடைக்கும். நம்ம என்ன செய்கிறோன்னு இந்த நிலையில் தெரியாதனால தான் கருமா உருவாகுது. நீங்கள் என்ன செய்கிறேங்கிறது தெரிஞ்சே நீங்கள் பண்ணுவீங்க. அப்போது தப்பான விஷயம் நடக்க போதுன்னா முதல்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓ நான் இப்போ செய்கிறது தப்பு. இங்கே கருணையும் வளர்ந்துருச்சு, இதை செய்கிறதும் நீங்கள் அறிஞ்சு பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக புதுசாகவும் கருமா உருவாகாது, ஏற்கனவே இருக்க கருமாவும் கழிச்சிருவீங்க. அப்போ வாழ்க்கை எப்படி இருக்கும் பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிச்சிருவீங்க. புரிஞ்சுதுங்களா? இப்போ நாங்கள் இது எத்தனையுமே இப்போ இதை சொல்கிறது அத்தனையுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தற்காலிக தீர்வு தான். ஓகேங்களா? முழுமையான தீர்வு வேணும்னா நீங்கள் இந்த வகுப்புகளுக்கு தான் வரணும். ஏன்னா அங்கே வந்தால் தான் நீங்கள் முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். என்ன பண்ணுறாங்க, இதை லேர்ன் பண்ணிட்டா போதும் லைஃப்பில் நம்ம எல்லாமே முடிஞ்சுன்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. இது இப்போதைக்கு நீங்கள் சமாளிக்கலாம், திரும்ப வராதுன்னு சொல்ல மாட்டேன், திரும்பவும் வரும். அப்படி திரும்ப வராமல் இருக்கணும்னா நீங்கள் இதை அங்கே வந்து உட்காந்து முழுசாக தெரிஞ்சுக்கும் போது தான் முழுமையாக அது வெளியே போகும். லைஃப்பில் ஒவ்வொரு மொமெண்ட்டும் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க, எப்போவுமே ஆரோக்கியத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ நீங்கள் இதை மட்டும் நீங்கள் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அற்புதமான உங்களுக்கு வாழ்க்கை உங்களுக்கு தேடி வரும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி.